ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யூகே லைஃப் ஸ்டைல். நான் உங்கள் கல்யாண். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தில் ஒரு மெயினான ஒரு ஏரியாவில் காந்தி பார்க் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரி இருக்குது. ஸோ அதுக்கு கொஞ்சம் தள்ளிட்டு வந்தீங்கன்னா இங்கே டெக்ஸா பிபிக்யூன்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் சென்டர் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள், இது மோஸ்ட்லி பாண்டிச்சேரியில் நிறையா இருக்கும். ஸோ கும்பகோணத்தில் எனக்கு தெரிஞ்சு இவங்க மட்டும்தான் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறையா கும்பலாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும். பேஸில் மட்டும் யூகே பேஸில் நிறையா இருக்குது. ஸோ இது எப்படி பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்கன்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு அவெஞ்சர் வண்டி. இந்த அவெஞ்சர் வண்டியில் அழகாக ஒரு வண்டியில் செட் பண்ணி ஒரு அவன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்போட ஓனர் இருக்கார். ஸோ அவரை என்னன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யூகே லைஃப் ஸ்டைல். நான் உங்கள் கல்யாண். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் காந்தி பார்க், ஒரு மெயினான ஒரு பார்க்கு. ஸோ அது பக்கத்தில் வந்து ஒரு பிபிக்யூ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் ஒரு 10 days அதை பார்த்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் இந்த ஷாப்புக்கு நான் வந்திருக்கேன். ஸோ அதோட நேம் பார்த்திங்கன்னா டெக்ஸா பிபிக்யூ. ஸோ மோஸ்ட்லி நான் பாண்டிச்சேரியில் நிறையா இது மாதிரி இருக்கும். ஸோ கும்பகோணத்தில் ஃபஸ்ட் டைம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி அவங்க ரன் பண்ணுறாங்க, இதில் எந்த ஐடியாஸில் ரன் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ அதோட ஓனர் என்னன்னு பார்க்கலாம். வாங்க சார். வணக்கம் சார், நாங்கள் வணக்கம் யூடியூப்லேருந்து வந்திருக்கோம். ஸோ எங்களோடய யூடியூப் நேம் பார்த்தீங்களா யூகே லைஃப் ஸ்டைல். ஸோ இது எவ்வளோ நாளாக பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படி? இது சார் ஒரு 18 days பண்ணிகிட்ருக்கோம். என் பேர் கணேஷ், நான் வந்து ஆக்சுவலாக துபாயில் இருந்தேன். துபாயில் இருந்துட்டு இப்போ இந்த கொரோனா டைமில் அங்கேருந்து வந்தேன். இங்கே வீட்டோடு இருக்கணும்னு சொல்லி பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணுவோம் இங்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணிருக்கேன். இப்போ நான் துபாயில் வந்து ஒரு ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எக்ஸிக்யூட்டிவாக இருந்தேன். உங்கள் ப்ரொஃபஷனல் இது கிடையாது? என்னோடய ப்ரொஃபஷனல் ஆக்சுவலாக நான் ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் தான் பிஃபோர் 2004 இருந்தேன். பட் அதுக்கப்புறமேட்டு என்னோடய லைன்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் வந்து அப்புறம் எம்எஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், அப்புறம் எம்பிஏ முடித்தேன், அப்புறம் எம்ஃபில் முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு நான் இப்போ வேறு ஒரு லைனில் இருந்தேன். இப்போ திருப்பி எனக்கு இந்த ஃபுட் லைனுக்கே வரலான்னு சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு இது பண்ணணும்னு? இது வந்து சார் நான் இப்போ யூடியூப்லலாம் நிறைய பார்த்தேன் இந்த மாதிரி புல்லட் பாபிக்கு. பட் ஆக்சுவலாக துபாயில் வந்து நாங்கள் அவுட்டிங் போகும்போது நான் என்னோட மசாலா வந்து நான் ஒன்று போட்டு கொடுப்போம், பசங்க நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அது முன்னாலேருந்தே எனக்கு ஒரு ஆசை, சரி ஊரில் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து அதே பார்பிக்யூ கண்டினியூ பண்ணலாம், நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஓபன் பண்ணதுலேருந்து எப்படி நல்லா நல்லா போயிட்டு இருக்கு சார், நல்லா போயிட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இது ஆன்லைனில் என்ன பண்ணுறீங்களா? இப்போ ஆன்லைன் ஃபுட் டெலிவரிக்கு வந்து இப்போ எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் ஒரு 10 to 15 days நம்ம ஜொமேட்டோ, ஸ்விக்கி, அப்புறம் குறிஞ்சி எல்லாத்துலேயுமே கொடுக்கணும். ஸோ வியூவர்ஸ், இதில் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா துபாயில் ஒர்க் பண்ணவர். ஸோ இந்த கொரோனானால இங்கே வந்துட்டு சரி நம்மளை எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாத டைமாக இருந்தால படித்த படிப்பை எப்படி யூஸ் பண்ணுறாருங்க. ஸோ நல்ல விதமாக ஒரு புல்லட் பாபிக்கு இந்த கும்பகோணத்தில் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறாரு. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அவங்க எப்படி அதை பண்ணுறாங்க, எப்படி எப்படி பண்ணுறாங்கன்ற நம்ம அந்த ஷாப்போட ஓனர் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ பாருங்கள், ஒரு அவெஞ்சர் அழகாக நீட்டாக ஒரு அவெஞ்சர் ரெடி பண்ணி அதில் ஒரு அவன் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி சார் நீங்கள் ரெடி பண்ணீங்க? இது சார் இப்போ நம்ம ஐடியா பண்ணிட்டோம் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. எல்லோரும் புல்லட் பார்பிக்யூ தான் பண்ணுவாங்க, நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக அவெஞ்சரும் சேம் புல்லட் லுக்கில் இருக்கிறதுனால அவெஞ்சர் பார்பிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதுசாக ஒன்று பண்ணுவோம். அது நேம் எப்படி சூஸ் பண்ணுறோம் டெக்ஸாஸ் அப்படின்னா, டெக்ஸாஸ் தான் வந்து பார்பிக்யூவோட ஹோம் கண்ட்ரி. ஆக்சுவலாக அங்கே ஃபேமஸ் ரொம்ப டெக்ஸாஸில். ஸோ நம்ம யூனிக்காக ஏதாவது நேம் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டெக்ஸாஸ் அப்படின்னு நேம் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ சார் எஸ்டிமேட்டில்? நிறைய காஸ்ட் ஆச்சு சார் இதுக்கு. நம்ம பார்த்து பார்த்து டிசைன் பண்ணோம். லைட்டிங் கிட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம இது பிரெயினை யூஸ் பண்ணி தான் கொஞ்சம் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்க நார்மலாக இருக்கிற எல்லாருக்கும் வித்தியாசம் நம்ம காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். இது எப்படி நீங்கள் போகும்போது எடுத்துகிட்டு போயிடலாமா, இல்லை எங்கேயும் அப்படியே நிற்க வச்சிடலாமா? இல்லை சார், இது வந்து எப்படின்னா ஃபிட் பண்ணியிருக்கோம், அதோட ஓட்டிகிட்டு போயிடலாம் அப்படியே. அந்த நம்ம அடுப்போடு அப்படியே சேர்ந்து அப்படியே ஓட்டிகிட்டு போயிடுற மாதிரி தான். ஸோ வாங்க அந்த இது எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அந்த சிக்கனில் எப்படி அவனில் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ இதுதான் அந்த வியூ பாருங்கள், இவ்வளோ அழகாக. ஸோ இந்த ட்ரம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, அதோட பைக்கில் செட் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. சார் அப்படியே ஒரு சின்ன ஒரு பேட்டி எடுத்துக்கலாம். வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர் என்னங்க? முகமது கான் சார். எவ்வளோ நாளாக இது பண்ணிகிட்ருக்கீங்க? நாங்கள் வந்து ஒரு 20 நாளாக பண்ணிகிட்ருக்கோம் சார். இந்த உள்ள வந்து அந்த கறி எல்லாம் போட்டுட்டு அவ்வளவு அழகா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபாரின் ஸ்டைல் தான், எல்லாம் நாலு போக்கில் அப்படியே நம்ம மாறிக்க வேண்டியதுதான். ஸோ இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சைடு அப்படியே சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து ரெண்டு விதமா நீங்க பண்ணலாமா? இது என்ன தானே, இது என்ன இதானே? ஓகே ஓகே.
இது லெக் இது இது ட்ரம் ஸ்டிக் நாங்கள் வச்சுருக்கோம். ஓகே ஓகே, அதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. அது போயிட்டு இருக்கு. ஸோ என்னென்ன வெரைட்டி எவ்வளோ எவ்வளோ டேஸ்ட்டில் வச்சு பண்ணிட்டுருக்கீங்க? என்னென்ன வெரைட்டிஸில் இருக்குது சிக்கன்? வெரைட்டிஸில் இருக்குது சார். அவங்க வந்து எப்படின்னா நம்ம வந்து போர்ஷன் கணக்கில் தான் கொடுக்குறோம். ஒரு போர்ஷன் 40 ரூபான்னு கொடுத்துட்ருக்கோம் ஃபர்ஸ்ட்டில். அப்புறமா அவங்க மீறி வந்து ஆஃப் ஃபுல்லு போட்டு தந்தூரி தான் பண்ணி ஃபுல்லாக தந்தூரி தான். அதுலேயே ஏதாவது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கா? என்ன சார் இது? காடா இருக்குது, காடா இருக்குது, மின்ட் கபாப் இருக்குது, டேங்கரி இருக்குது, ஹைதராலிக் இருக்குது. ஹைதராலிக் அது ஒரு கபாப்பு, அது மின்ட்டும் காரமாகவும் இருக்கும், ஸ்பைசி அண்ட் மின்ட்டு ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கப்புறமா ரேஷ்மி ரெடி பண்ணுறோம், ரேஷ்மி கபாப்பு. அதுக்கப்புறமா சார்கோல் சிக்கன் பிரியாணி அது பண்ணிட்டு சவர்மா போட்டுக்கிட்டு இருக்கோம். குப்பூசு வித் திருநெல்வேலி தாழ்ச்சா போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மினி தலப்பாக்கட்டி இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு ஷாப்பு தான், ஒரு சின்ன ஒரு வண்டி வச்சுருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதோட மெனுலாம் அப்படியே போட்டிருக்காங்க பாருங்கள். ஹாட் அண்ட் சோப், சிக்கன் சோப்பு, சிக்கன் சாண்ட்விச், ஸ்பைசி சிக்கன் ட்ரம்ஸு. ஸோ இதில் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கம்மியாகிடுச்சு பாருங்கள். ரேட்டெல்லாம் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் டேஸ்ட் ஒன்றும் மாறல, ரேட்டு மாறினாலும் டேஸ்ட் மாறல, நல்லா போயிட்டுருக்கு. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் நிற்கிறாங்க. வாங்க அந்த கஸ்டமர்ட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு பேட்டை கேட்கலாம், எப்படி டேஸ்ட் இருக்குன்னு கேட்கலாம். சார் சமணங்க சார், நாங்கள் யூடியூப் சேனல் வந்துடுவோம். ஸோ கடையில் எவ்வளோ நாளாக நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க? வாங்கிட்டு இருக்கோம், நான் ஒரு மாதமாக. டேஸ்ட்லாம் எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்குது, நல்லா ரேட் வைஸ் நல்லா நல்லா இருக்கு. நல்லா நல்லா இருக்கும். ஓகே, நல்லா சப்போர்ட் கொடுங்க. ஸோ யூடியூப் சேனல் சொன்னால் நீங்கள் நல்லா பாருங்கள். ஸோ கஸ்டமர் வைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு சப்போர்ட் கிடச்சிட்டுருக்கு. ஸோ இங்கே ஒரு சார் இருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம். நான் உங்கள் பேர் என்னங்க சார்? தினேஷ். ஓகே, கடையில் சாப்பிட்ருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கேன், நல்லா இருக்கு. நீங்கள் கும்பகோணம் தானே? கும்பகோணம் தான். நீங்க மட்டும் சாப்பிட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்திருக்காங்க? ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, ஃபேமிலிக்கு இப்போ வாங்கிட்டு போறேன். ஃபேமிலிக்கு வாங்கிட்டு போறேன். அண்ணா வாங்கண்ணா, நீங்க சாப்பிட்டீங்களா? டெய்லியும் சாப்பிடுவேன். டெய்லியும் சாப்பிட்றீங்க? டெய்லியும் சாப்பிடுவேன், சாப்பிடாம போக மாட்டேன். சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுட்டு தான் அங்கேருந்து வீட்டுக்கு போவோம். இங்கேருந்து எங்கள் நண்பர்கள்லாம் வந்து டிரைவராக இருக்கனால வந்து எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு தான் போவோம். நான் 11 மணிக்கு இங்கே இருந்துட்டு சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் போவோம். உங்கள் ஏஜ் என்னென்னாது? எனக்கு வந்து 55 வயசு ஆகுது. இப்போ தான் வந்து எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன். நான் சாப்பிட்றதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ வீவர்ஸ், 55 வயசு. ஸோ டெய்லியும் அவன் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாமே டெய்லியும் வந்து சாப்பிடுங்க. ஒரு சப்போர்ட்டு தான். ஸோ ஒரு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க, துபாயில் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த கொரோனா டைமில் இங்கே வந்து ஒரு ஒரு டீம் அப்படியே செட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம பொதுமக்கள் நிறைய பேர் சப்போர்ட் கொடுக்கணும். பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ் தான் சாப்பிடணும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஷாப்லேயும் டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே கம்மி பண்ணாங்க, எல்லாம் 50% கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் அந்த கடையோட வியூ பாருங்கள். ஸோ சார் வாங்க சார். ஸோ சார் தான் கேஷியர் நினைக்கிறேன், ஏன்னா கையில் பில்லு எல்லாமே வச்சுருக்கேன். சார் உங்கள் பேர் என்ன? ஜான் பிரிட்டோ. ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். ஸோ எவ்வளோ இங்கே இருக்கீங்க? ஆ, இங்கே ஒரு 25 நாள் கடை போட்டுருக்கோம். எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு சார். ஓகே. உங்களுக்கு மக்களோட ஆதரவுலாம் நல்லா? ஆ, நிறைய கஸ்டமர் வராங்க. என்ன டைமிங்ஸில் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து ஒரு 5 மணிக்கு வந்துட்டு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 6 மணிக்குள்ளேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே. நைட் எத்தனை மணி வச்சுருக்கோம்? நைட்டு ஒரு 10:00 ஒரு 10:30 அதுமாதிரி. 11 வரைக்கும் நீங்கள் பண்ணலாம்? ஆ, 11 பண்ணுவோம் சார். ஓகே ஓகே சார். ஸோ அப் டு 11:00 வரைக்கும் பண்ணுறாங்க விவஸ். ஸோ நல்லா இதை பாருங்கள். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்க முடியும். அண்டுதல் பை ஃப்ரம் யூகேஃபில் லைஃப் ஸ்டைல். நான் உங்கள் கல்யாண். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.